வெல்கம் டு மை சேனல் சுபத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு வேர்க்கடலை முறுக்கு. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற உளுந்து முறுக்கு விட கண்டிப்பாக இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட இதில் காரசாரமாகவும் இருக்கும். ஸோ இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கப் வேர்க்கடலையை ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 2 to 3 hours ஊற வைக்கலாம். சின்ன வேர்க்கடலைனா சீக்கிரமாக ஊறிடும், கொஞ்சம் பெருசுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு 3 hours ஆச்சு இந்த வேர்க்கடலை ஊறுறதுக்கு. ஊறின பிறகு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதோட இப்போனா பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். உங்களுக்கு எக்காத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்க்குறேன், அப்புறம் 2 பூண்டு சேர்க்க போறேன். நம்ம பூண்டு மிளகாலாம் போடுறதுனால இந்த முறுக்கு வந்து வெள்ளையா வராது, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேட்ல தான் வரும், கொஞ்சம் டார்க்கா தான் வரும் இந்த முறுக்கு. நம்ம காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்க்கறதுனால. ஸோ இப்போ நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதாவது 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப் வேர்க்கடலைங்கிறது தான் கணக்கு. ஸோ நான் இங்கே 2 கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன், ஏன்னா 1/2 கப்பு நான் வேர்க்கடலை ஊற வச்சுருந்தேன் அதுக்காக. ஸோ இதில் தேவையான ஓமம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கிறேன். நீங்கள் எள்ளு போடுறதுனாலும் போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓமம், அதுக்கப்புறமா உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட பெருங்காயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், நெய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா எண்ணெய் காய வச்சுட்டு சூடான எண்ணெயும் இதில் சேர்க்கறதுனா சேர்க்கலாம். ஏதாவது ஒரு வே ஆஃப் ஃபேட் சேர்க்கணும். இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்ச அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு வேணும்னாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து என் மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். நிறையா ஊற்றிடாதீங்க தண்ணியை, லேசாக தெளித்து தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது சாஃப்டாக வரணும், மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிடணும், அவ்வளோதான். முறுக்கு குழாயில் சுற்றியும் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ இந்த மாவை உருண்ட மாதிரி பண்ணிட்டு இது உள்ள போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் அந்த சிங்கிள் ஸ்டார் இருக்க அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேன்குழல் அச்சு போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புழியறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை செய்யணும். எப்போவுமே முறுக்கு இந்த மாதிரி எந்த பலகாரம் செய்கிறதுனாலும் அதுக்கு முன்னாடி அந்த மாவு எடுத்து கொஞ்சமாக குட்டியாக ஒரு பிள்ளையாக செஞ்சு வச்சுருவோம். இதை செஞ்சுட்டு அடுப்புக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பலகாரம் சுட ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நான் இந்த வாட்டி செஞ்ச ஒரு குட்டி பிள்ளையா. ஸோ இப்போ முறுக்கு பிழிஞ்சிட்டேன். நான் ஸ்டார் அச்சு கொண்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் பேக் சைடில் பிழிஞ்சிட்டு அப்படியே இதை வந்து ஸ்லைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு எண்ணெயில் அந்த கரண்டியை உள்ள விழிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் பிழிஞ்சிங்கன்னா ஈஸியாக அது விழுந்துடும். முறுக்கு அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா சிவக்க வெந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வேர்க்கடலை முறுக்கு பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.